பருப்பு ரசம்னா இப்படித்தான் இருக்கணும். ரொம்ப நல்ல டேஸ்டா ஜம்முன் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பருப்பு ரசம் தான் வைக்க போறோம். இந்த பருப்பு ரசத்துக்கு நம்ம ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்ல எல்லாம் வைக்கிற மாதிரி வாசனையா சூப்பரா இருக்கும். வாங்க, இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்கு. சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் அதோட சேர்த்து கட்டி பெருங்காயமும் பொருளை பெருங்காயமும் அதுக்கப்புறம் தாளிப்பு வடகமும் கிடைக்குது. இதை வாங்குறதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாங்க, இப்போ ஒரு சுவையான அருமையான ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து வறுத்து அரைச்சி தான் நம்ம வந்து இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது பருப்பு ரசம் அப்படிங்கிறதுனால நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கேன், இதை போட்டுக்குவோம். இதுலேயே வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே கட்டி பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். கால் ஸ்பூனோட கம்மியாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இனிமேல் வறுத்துக்கலாம். சூட்லேயே வறுத்துக்கலாம். நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, மிளகு ஜீரகத்தோட வாசம். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எடுத்து பார்க்கலாம், இந்த அளவுக்கு குறக்குறான்னு இருக்கணும். இதுலேயே நம்ம வந்து பூண்டையெல்லாம் போட்டு நம்ம பொடி பண்ணக்கூடாது. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து கையை வச்சு பிணையும் போது ஈஸியாக இருக்கும். இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த பொடியும் சேர்த்துடலாம். இதுலேயே பாருங்கள், 1/5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் எடுத்து அதில் போட்டுடலாம். கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இதுலேயே வெல்லம் பாருங்கள். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. மிக்சிலேயே வந்து மசாலாம் ஒட்டியிருக்கு, அதனால் இதையும் ஊற்றலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரசம் வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பாருங்க. இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதிலே 1 இடுக்க கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ரசத்தை இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியிலேயே 1 கரண்டி அளவுக்கு போட்டு வேக வச்சு தண்ணியோடு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் பருப்பும் கலந்துருக்கு. இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா சூடாகணும், நல்லா ரசம் சூடான உடனே இந்த பருப்பு தண்ணியை சேர்க்கணும். இப்போ ரசம் வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த டைமில் என்ன பண்ணுங்க, இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிருங்க. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற்றிருங்க.
இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு எலுமிச்சம்பழம் தான் இது, பெரிய எலுமிச்சம்பழம். இந்த சாறையும் இதிலே ஊற்றிடலாம். ரசம் கொதிக்கக்கூடாது இனிமே. அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, கொதி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குதுப்பா. லேசாக இப்போ கலந்து விட்டுடலாம். கொதிக்க விடாதீங்க ரசத்தை, கொதிக்க விடாமல் கரண்டி வச்சு சும்மா லேசாக ஒரு கலக்க கலக்கி விட்டீங்க அப்படின்னா என்னாகும், உங்களுக்கு வந்து ரசம் கொதிக்காமல் நல்லா பருப்பு இந்த எலுமிச்சம்பழம் சாரோடு சேர்த்து பருப்பு ரசம் வந்து ஜம்முன்ருக்கும். அதுக்காக நல்லா ஒரு வாட்டி கலந்து மட்டும் இப்படி விடுங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சாப்பிடாத சுவையில் நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இன்னுமே நீங்கள் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பீங்க. பருப்பு ரசம்னா இப்படித்தான் இருக்கணும், ரொம்ப நல்ல டேஸ்டாக ஜம்முன் இருக்கும். ஒரு சில கல்யாணங்களுக்கெல்லாம் போனோம்னா நமக்கு இந்த ரசம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இதோட ரகசியமே இதுதான். ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்க ரசம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ரசத்தை மறக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்ல ஜம்முன் இருக்கும். இதே மாதிரி ஒரு ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சி சமையல். தேங்க்யூ.